நம்ம கையை யூஸ் பண்ணி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த மாறிக்கிட்டே வர கலாச்சாரத்தில் நம்ம ஸ்பூனை யூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. ஆனால் நிறைய பேர் கையில் சாப்பிட்றோம். அப்படி அந்த கையில் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது, இந்த ஸ்பூனில் சாப்பிட்றதுனால அந்த பெனிஃபிட்ஸ்லாம் எப்படி நம்மளை விட்டு போகுது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோக சக்கரா கனெக்ஷன். அதாவது நம்ம ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு சக்ராஸை நாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உலகத்தில் இருக்க ஐம்பூதங்களையும் அடக்கிற மாதிரி அந்த சக்ராஸை நம்ம வச்சுருக்கோம். அந்த ஐம்பூதங்களும் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சு தான் நம்மளுக்கு அந்த உணவே நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஒரு உணவு தானாக வராது, அதுக்கு நிலம் வேணும், நீர் வேணும், காற்று வேணும், அதுக்கு சூரியன் வேணும். இந்த மாதிரி ஐந்து பூதங்களும் சேர்ந்து தான் நம்மளுக்கு அந்த உணவை கொடுக்குதுல்ல. அப்படி அந்த ஐம்பூதங்களையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அஞ்சு விரலையும் நம்ம இப்படி சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அந்த அஞ்சு சக்கராவும் நம்ம உடம்புல வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச்ல சொல்றாங்க. என்னதான் இது சயின்ஸோட ஒத்து போலினாலும் அடுத்து வர ரீசன் எல்லாமே நம்மளோட சயின்ஸோட ஒத்து போகுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஓவர் ஈட்டிங். பூனை வச்சு சாப்பிடும்போது நம்ம எவ்வளவு குவாண்டிட்டி எடுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாதுங்க. நம்ம பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டே இருப்போம். இதே நம்ம கையில் சாப்பிடும்போது நம்மளையே அறியாமல் நம்ம அதை மெஷர் பண்ணிகிட்டே சாப்பிடுவோங்க. எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிட்டே இருக்குங்க. இதனால் ஓவர் ஈட்டிங் ரொம்பவே நம்மளுக்கு கம்மியாகும். ஓவர் ஈட்டிங் கம்மியானாலே நம்ம உடம்புல நிறைய பிரச்சனை கம்மியாகுங்க. மூணாவது பார்த்திங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ்லாம் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஸ்பூனில் சாப்பிடும்போது வேக வேகமாக சாப்பிடுவோம், எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிடுவோம். இதே நம்ம கையில் சாப்பிடும்போது நம்ம பொறுமையாக சாப்பிட்றதுனால அந்த ஃபாஸ்ட் ஈட்டிங் வந்து கம்மியாகுது அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் கம்மியானால நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உடனே பிளட்ல கலக்காம கொஞ்சம் பொறுமையா கலக்கறதுனால டைப் 2 டயபெட்டிஸ்லாம் கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச்ல சொல்றாங்க. நானாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைஜஷன். நம்ம கையால சாப்பிடும்போது சீக்கிரமா நம்ம ஃபுட் எல்லாமே செரிமானம் ஆகுதாமங்க. இதுக்கு பேக்ல இருக்க சயின்ஸ் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட போகும்போதே நம்ம சாப்பிட போறோம் அப்படிங்கிற சிம்டம்ஸ் வந்து நம்ம பிரைனுக்கு போயிடும். நீங்க அந்த சாப்பாட்டுல கையை வச்சு ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது நம்ம கையில இருக்க அந்த நுணர்வுகள் அதாவது சென்சார்ஸ் அப்படிங்கிற இந்த குட் பாக்டீரியாஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோலை பண்ணுதுங்க. நல்லா கையை வாஷ் பண்ணிட்டு சாப்பிடும் போது அந்த கையில் இருக்க குட் பாக்டீரியாஸ்லாம் வயிற்றுக்குள்ளே போகும் அந்த சாப்பாடோட சேர்ந்து. இது உள்ளே போய் நம்மளோட செரிமானத்தையும் உடம்புக்கு தேவையான சத்தையும் இது கொடுக்குதுங்க. ஆறாவது விஷயம் இது ரொம்பவே முக்கியங்க, டெம்பரேச்சர். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்பூனில் சாப்பிடும் போது தெரிஞ்சிக்க முடியாதுங்க. அதுக்கு பதிலாக நம்ம கையால் சாப்பிடும் போது அந்த ஃபுட்டு சூடாக இருக்கா இல்லை ஜில்லுன்னு இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபீலிங்ஸ் உடனே பிரெயினுக்கு போய் நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் இதுவே ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும் போது அது என்ன டெம்பரேச்சரில் இருக்குங்கிறத நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அப்படியே எடுத்து சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் வாய் சுட்டுருச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். லாஸ்ட்டாக பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுதாமாங்க. சாப்பாடு கையில் சாப்பிடும் போது பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் அதிகமாச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது தாங்க. கார்டியோ சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகுங்க. நீங்கள் கையில் தான் சாப்பிடுவீங்களா இல்லை ஸ்பூனில் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.